இதுதாங்க நாம் படிக்க போகிற புக். வாங்க புக்கை படிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த புக்கை முடிக்கிற வரை இந்த வீடியோவை பாருங்கள். இது வரலாறு சம்மந்தப்பட்டது. வரலாறு தெரிஞ்சிக்கவும் நம்ம அறிவும் ஞானமும் மேம்படவும் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு உதவும்னு நம்புகிறேன். வாங்க படிக்க ஆரம்பிக்கலாம். நூலின் பெயர் ஹிட்லர் முதல் உலகப் போர். ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. பதிப்புரிமை உரிமை பதிவு மொழி தமிழ். நூல்வகை வரலாறு. பயன்படுத்திய தாள் 18 கிகி மெப்ளிதோ. முதல் பதிப்பு மே 2005. பக்கங்கள் 336. வெளியீடு சாந்தி பதிப்பகம், 27 அண்ணா சாலை, சென்னை 602. இதோட விலை 125 ரூபாய். இந்த புக்கு 2005 அச்சிடப்பட்டிருக்குதுங்க. அதே தான் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. இது நம்ம தலைவர் ஹிட்லர். பதிப்பாளர் வார்த்தை. பிரஞ்ச ஜோதியின் 3வது சுடரான ஹிட்லர் சிறிது காலம் தாழ்ந்து வெளிவருகின்றான். இதற்காக அன்பர்கள் மன்னிக்க வேண்டுகிறோம். தமிழில் உயர்ந்த நூல்களை வெளியிட வேண்டுமென்ற ஆவல் அதிகமாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சாதனங்கள் தமிழ்நாட்டிலும் தமிழ் பாஷையிலும் இன்னும் உண்டாகவில்லை. ஆனால் சர்வ நூகலவாதிகளாகிய நாம் அந்த காலம் விரைவிலே வரும் என்று பூர்ணமாக நம்பி இந்த 3வது சுடரை தமிழர்கள் முன்னிலையில் வைக்கிறோம். நாடு மொழி ஆகிய இவற்றின் முன்னேற்றத்திற்கு இந்த பிரபஞ்ச ஜோதி பிரச்சுரங்கள் ஓரளவு துணை செய்கின்றன என்று வாசகர்கள் கருதுவார்களானால் அதுவே யாம் பெற்ற பெயராகும். 2024 10 36 பதிப்பாளர் அவங்க சார்பாக இதை சொல்லியிருக்கிறாங்க. பொருளடக்கம். 1. 1வது ஏகாதிபதியம். 9. 2. பிறப்பு. 3. படிப்பு. 4. வியனாவாசம். 5. வாழ்க்கையின் ஆரம்பம். 6. யுத்த முனையில். 7. ஜெர்மனியின் சரணாகதி. 8. விதியின் அழைப்பு. 9. வைமார் அரசியல் திட்டம். 10. சமாதான மகாநாடு. 11. கட்சி பிரச்சாரம். 12. நாட்டின் தவிப்பு நவம்பர் புரட்சி. 13. 14. நண்பர்களின் நிழலில். 15. நல்ல கைதி. 16. தெளிவின் கீழ் கலக்கம். 17. பேரளவில் பிரதம மந்திரி. 18. 3வது ஏகாதிபதியம். 19. நாஜியம். 20. ஆரியரும் யூதரும். 21. சமுதாய வாழ்வு. 22. கல்வி முறையும் பெண்கள் நிலையும். 23. பொருளாதாரமும் கலையும். 24. வெளிநாடுகளோடு சம்பந்தம். 25. சர்வாதிகாரி ஆயினும் மனிதன். 3. அனுபந்தம் 2. அனுபந்தம் 3. மூன்றாவது பிரபஞ்ச ஜோதியின் 3வது சுடரில் ஒளிர்கிறவன் ஜெர்மானிய 3வது ஏகாதிபத்தியத்தை ஸ்தாபித்திருக்கிறான். இவன் இந்த ஏகாதிபத்திய கட்டிடத்தை ஒழுங்காக அமைத்து காட்ட 4 வருஷகால தவணை கேட்டான். அந்த காலம் 1937 மார்ச் மாதத்தோடு தான் முடிகிறது. ஆதலின் ஹிட்லரின் ஆட்சி முறையை பற்றி இப்பொழுது ஒன்று தீர்ப்பு கூறுவதற்கில்லை. கடவுளே, யுத்தத்தினின்று காப்பாற்றியது போதும், சமாதானத்தினின்று எங்களை காப்பாற்றுவாய் என்று ஒரு ஆசிரியன் பிரார்த்தனை செய்தான். ஐரோப்பாவின் இப்பொழுதைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. மகா நாடுகள் கூறுவதற்கு கணக்கில்லை. இது மகா நாடுகள் யுகம் போலிருக்கிறது என்று பேசினான் ஹிட்லர். ஹிட்லர் கூட உடன்படிக்கைகளுக்காக செலவழிக்கப்படும் தாளும் மையும் வாளும் கையுமாகவே உருவெடுக்கின்றன. உதட்டிலே உறவு, உள்ளத்திலே பகை. தங்கள் பொறுப்பை கழித்து குற்றத்தை மறைத்து கொள்ள விரும்பும் பலர் ஹிட்லர்தான் இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் என்று கூறுகின்றனர். இந்த தீர்ப்பு
சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் தீர்ப்பு கூறுவது இந்த நூலின் நோக்கம் அல்ல. ஜெர்மனியின் கட்சியை, ஹிட்லருடைய நோக்கத்தை எடுத்துரைப்பதுதான். இதனால் ஹிட்லரின் கொள்கைகளை அங்கீகரிப்பதற்காக ஆகாது, இவனை குறை கூறுவதாகவும் ஆகாது. இந்த நூலை எழுதுவதற்கு எனக்கு பல வகையில் உதவி செய்தவர் ஸ்ரீமான் வா தியாகராஜன் எம்ஏ அவர்கள். இவர் மைசூர் கல்லூரியில் ஆங்கில ஆசிரியராக இருப்பவர். பிரெஞ்சு பாஷையிலும் ஜெர்மன் பாஷையிலும் சிறந்த புலமையுடையவர். இவர் ஜெர்மன் பாஷையிலிருந்து சில விஷயங்களை எனக்காக மொழிபெயர்த்து கொடுத்தார். இவருக்கு எனது நன்றி. ஜெர்மனி சம்பந்தமாக எனக்கு சில விஷயங்களை தெரிவித்த ஜெர்மானிய நண்பர் ஸ்ரீமான் ஏர்வின் ஈவன் அவர்களுக்கும் எனது வந்தனம். இந்த நூலில் காணப்பெறும் குறைபாடுகளும் யாவும் என்னுடையன என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியில் சேர்க்கப்பட்டிருக்கும் அனுபந்தங்களும் இடையிடையே காட்சி தரும் படங்களும் வாசகர்களுக்கு உபயோகமாகவும் இன்பம் அளிப்பனவாகவும் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஜெர்மனியானது உலக நிலையொட்டி நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு வருகிறது. ஆதலின் இந்த நூலின் கூறியுள்ள விஷயங்களை வரம்பிட்ட முடிவுகளாக கொள்ள வேண்டாம் என்று அன்பர்களை கொள்கிறேன். தாது ஐபிசி 21 அக்டோபர் 1936 வே சாமிநாதன். முன்னுரை. உலகில் வாழ்ந்து காட்டிய தனி மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளில் ஹிட்லரின் வரலாறு தனித்தன்மை வாய்ந்தது. ஹிட்லர் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வறுமையை அணுவணுவாக சுவைத்தவன். இவனது முழுப்பெயர் அடால்ஃப் ஹிட்லர். இவனது வரலாற்றை படிப்பவர்கள் இராணுவ சேவையில் குறைந்தது 5 காலமாவது ஈடுபடாதவன் அரசியலை பற்றி பேசக்கூடாது, அரசாங்க உத்தியோகத்திலும் நியமிக்கப்படக்கூடாது என்ற முடிவுக்கு வருவார்கள். தேவையற்ற ஆடம்பரம் செய்வதை அடால்ஃப் ஹிட்லர் என்ற வார்த்தையால் குறிப்பிடுவார்கள். இந்த வார்த்தையே அடால்ஃப் என்று மருவியிருப்பது. பதவியில் இருந்தபோது இவன் செய்த ஆடம்பரத்தை பற்றி படித்தால் இக்கால அமைச்சர்களுக்கு எதுவும் ஆடம்பர செய்து கொள்ளவே தெரியவில்லை என்று பரிதாபப்படுவோம். ஒரு கட்சியை தொடங்கி வளர்த்து ஆட்சியை பிடிக்க ஆசையா? அடால்ஃப் ஹிட்லரின் வரலாறு மட்டுமே அதற்குரிய வழியை தெளிவாக கூறுவது. ஏதாவது ஒரு துறையில் முன்னேற்றம் பெற வேண்டுமானால் அதற்கு வேண்டிய தன்னம்பிக்கை, உழைப்பு, ஆர்வம், தியாகம் ஆகியவற்றின் அவசியம் எந்த அளவுக்கு தேவை என்பதை ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்றை படித்து மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். ஹிட்லரின் வரலாறு இதில் 2 தொடங்கும் முன்பு வரையே இதில் உள்ளது. காரணம், ஆசிரியர் இந்நூலை 1935 எழுதியுள்ளார். இதை படிக்கும்போது இவ்வளவு நல்ல மனிதனையா உலகத்தார் மிக கொடியவன் என்று இவனை பழிக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது. முதல் பதிப்பில் காணப்பெற்ற எழுத்து முறை மட்டும் புதுமை செய்யப்பெற்றுள்ளது. சில இடங்களில் பொருளும் கூறப்பெற்றுள்ளது. திருத்தம் செய்த பொருள் கூறி உதவிய எச் வைத்தியநாதன் மற்றும் சேதுராமன் அவர்களுக்கு நன்றி. சாந்தி பதிப்பகம். ஸோ இவ்வளோதாங்க, நாமும் இந்த புக்கை பற்றியும் சாந்தி பதிப்பகத்தை பற்றியும் முன்னுரையையும் வாசிச்சிட்டோம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் புக். இதில் நான் குறைபாடோடு படிச்சிருந்தா, திக்கி படிச்சிருந்தா தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். நான் இப்போ தான் துவங்குற வீடியோ எடுத்துக்கிட்டே படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கிறது. ஆனால் போக போக என்னுடைய வீடியோக்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய உச்சரிப்புகள் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.